இந்த கைது நடவடிக்கை தொடர்பான வழக்கு விசாரணையானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு மீதான அமலாக்கத்துறை வாதம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் வாதம் தொடங்கியிருந்த நிலையில் அந்த வாதங்கள் நிறைவடைந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு மீது அமலாக்கத்துறையினரின் வாதமானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறையினர் தற்போது அவங்க தரப்பு வாதங்களை தொடர்ந்துட்டு இருக்காங்க. திரு ரகுமான் அவர்கள், அவங்க தரப்புல என்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு அமலாக்கத்துறை வாதம் தொடங்கியிருக்கிறது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர்கள் அவர்கள் தரப்பு வாதங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. தற்போது அமலாக்கத்துறை வாதமானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்களை முன்வைக்கும் போது அதை நம்ம பார்த்தோம் வரிசையாக. அதில் ஒரு மிக முக்கியமான வாதமாக வந்து பண்ணாங்க, எந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிறது கூட உரிமை இல்லையா, அந்த உரிமையை இருக்கல அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. நமக்குமே அது தெரியல எந்த வழக்கு தொடர்பான என்பதுனா ஒரு அறுதியான தகவல், ஒரு உறுதியான தகவல் இல்லை. அப்போ இந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் அந்த அமலாக்கத்துறை தான் அந்த விவரங்களை தெரிவிப்பாங்கங்கிற வகையில் நமக்கு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். இப்போ வந்து அமலாக்கத்துறை தரப்பில் வந்து அந்த சொலிசிட்டர் ஜெனரல் வந்து ஆஜராகி அந்த வாதங்களை வந்து அவர் முன்வச்சுட்டு வராரு. அதில் வந்து செந்தில் பாலாஜி கைதுக்கு வந்து உரிய வந்து முகாந்திரத்தோடு தான் நாங்கள் அந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கோம்னு. அப்போ கூடுதலாக நீங்கள் சொன்னது போல் அவர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன், இப்போ வந்து அமலாக்கத்துறை சார்பில் வாதிட்டவர் வந்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் தான் வாதிட்டுருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கைது செய்யும்போது அவருக்கு ஒரு மெமோ கொடுத்துருக்கோம், அந்த மெமோவை அவர் பெற்றுக்கொண்டாருன்ற அவங்க சொல்லியிருக்காரு. அது ஒரு மிக முக்கியமான விவரம் என்பதை நாம் பார்க்குறோம். ஏன்னா இப்போ அவங்க கைது செய்யும்போது எதுக்காக கைது செய்கிறவங்கிற அந்த மெமோவை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த மெமோவை வந்து செந்தில் பாலாஜிட்ட வழங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான விவரம். அப்புறம் செந்தில் பாலாஜி கைதுக்கு வந்து உரிய முகாந்திரத்தோடு